வணக்கம் மகளே, நான் உங்கள் மனவலமஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, மணப்பாடு புனித யாகப்பர் ஆலய திருவிழா நிகழ்வுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். புனித யாகப்பர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் வருடந்தரும் புனித யாகப்பர் திருவிழா ஆகஸ்ட் மாதம் கொண்டாடப்படுது. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, புனித யாகப்பரின் திருவிழா மிக சிறப்பாக இந்த ஆண்டும் கொண்டாடப்பட்டிருக்கு. ஒலி ஒளி அமைப்பு பார்த்திங்கன்னா, வேணி சவுண்ட் சர்வீஸ் அவங்க தான் வண்ண விளக்குகள் எல்லாமே ஜோடிச்சிருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. பாருங்கள், உங்கள் எல்லாருமே தெரியும், பார்த்தாலே மிக அருமையாக இந்த ஆலயத்தை வந்து பிரம்மாண்டமாக ஜோடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆலய வளாகத்துக்கு வெளியே வெளிப்புறம் உள்புறம் எல்லாமே மிக அருமையாக ஜோடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்குள்ளே உள்ள பீடம் வந்து மிக அழகாக அலங்கரிச்சிருக்காங்க. இங்கே உள்ள இந்த பீடத்துக்கு பார்த்திங்கன்னா, பெங்களூர்லேருந்து பூக்கள் வருது. பீடப்பூக்கள் எல்லாமே பெங்களூர்லேருந்து வருது. இந்த பூக்கள் எல்லாத்தையுமே பீடத்தில் வந்து மிக சிறப்பாக ஜோடித்து வச்சுருக்காங்க. ஸோ உண்மையில் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்ம புனித யாகப்பரை பற்றி சொல்லணும்னா, புனித யாகப்பர் திருவுருவச் சிலை வந்து தேக்கு மரம் தான். இந்த புனித யாகப்பருடைய திருவுருவச் சுரூபமும் புனித அந்தோணியாருடைய திருவுருவச் சுரூபம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா தேக்கு மரம் தான். ஸோ தேக்கு மரத்தில் செதுக்கியிருக்காங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்தான். அந்தளவுக்கு புனித யாகப்பரின் முகமும் செல்ல செழிப்பாக மிக அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆலயத்தை பற்றி சொல்லணும்னா, ஆலயம் வந்து உள்நாட்டு மக்களை மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மக்களையும் கவரும் வண்ணத்தில் ஆலயத்தின் உள்ள இரண்டு கோபுரங்கள் வானையட்டும் அளவிற்கு மிக சிறப்பாக இருக்கும். இது வந்து போர்ச்சுகீசிய கலைவண்ணத்தில் மிக அருமையாக இந்த ஆலயத்தை மத்தையும் இரண்டா என்பவர் இந்த ஆலயத்தை வந்து கெட்டியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலே இந்த ஆலயம் கெட்டப்பட்டிருக்கு. மற்ற கடற்கரை கிராமங்களில், அதாவது ஒரு சில கடற்கரை கிராமங்களை பார்த்திங்கன்னா, ஆலயங்களை இடிச்சிட்டு கெட்டியிருப்பாங்க, அதாவது புதுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த புனித யாகப்பர் ஆலயத்தை இடிச்சிட்டு கெட்டக்கூடிய எண்ணம் கூட நம்ம மனசில் வராத அளவுக்கு இந்த ஆலயத்தை ஒவ்வொன்றுமே பார்த்து பண்ணியிருக்காங்க அந்த ஆண்டுகளில், அந்த காலங்களில். ஸோ அந்தளவுக்கு இந்த ஆலயம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் வர இந்த ஒரு கீரல் இல்லாத அளவுக்கு ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் மாதிரியே நமக்கு பார்க்கும்போது தெரியும். கிட்டத்தட்ட இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நூற்றாண்டுகளை தொடப்போகிறது. ஸோ கண்டிப்பாக அந்த 100 ஆண்டுகளாக வந்து மிக சிறப்பாக கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் உறுதி பூசுதல் வழங்குவாங்க. புது நன்மை பார்த்திங்கன்னா, வருடந்தோறும் நற்கண்ணை முதல் திருவிழந்து பார்த்திங்கன்னா வருடந்தோறும் பல குழந்தைகள் எடுப்பாங்க. இந்த வருடம் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு 190 பேருக்கு மேலே உறுதி பூசுதல் எடுத்திருக்காங்க. உறுதி பூசுதல் பார்த்திங்கன்னா, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் அந்தோனி அவர்கள் வந்து இந்த ஆண்டு வழக்கமூலம் கொடுத்துருக்காங்க. உண்மையில் இது கொஞ்சம் நிகழ்வுகள் வந்து நம்ம யாகப்பர் ஆலயத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. ஆனால் திருவிழா பார்த்திங்கன்னா வருடந்தோறும் நடைபெறும். திருவிழா முந்தைய நாள் மாலை ஆராதனை நடக்கும். அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா, புனித யாகப்பரம் வந்து குதிரைகளை ஒவ்வொரு வீதியின் வழியாக இறுதியாக இந்த பவனியானது ஆலயத்தை வந்தடையும். மாலை ஆராதனை தொடர்ந்து நடக்கும். இது போன்ற ஆலயங்கள் நம்ம ஊரில் இருக்கிறது உண்மையில் நமக்கும் பெருமை தான். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மனவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தில் நடைபெற்ற புனித யாகப்பர் ஆலய திருவிழா நிகழ்வுகள் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த திருவிழா நிகழ்வுகளை பற்றி நீங்களும் மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எப்படிலாம் இருந்துச்சுன்னு. ஸோ தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் மனவளம்.